அன்புக்குரிய சகோதரர்களே, விவாதத்தை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மரக்கிழண்டு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முத்தி போய் நிற்கிதுன்றத இப்போ காலையில் நடந்த சில அமர்வுகள்லேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்ற பேரில் அவர் வந்து எந்த மாதிரியெல்லாம் உளறி கொண்டிருக்கின்றார் அப்படின்றதற்கு அவங்க பெரிய அளவுக்கு நாங்கள் லொஜிக் பேசணும்னு வைங்க அப்படின்னு சொல்லி லொஜிக் பேசுகிறேன்ற பேரில் எந்த அளவுக்கு உளறி கொடுறீங்கன்னு தெரியுதா? அதையாவது தான் உளறது கூட விளங்காமல் உளறிக்கிட்டு இருக்கார். என்ன சொன்னார்? முதல்ல சொன்னார் எந்தெந்த மாதிரிலாம் லொஜிக் பேசுனார்னு சொல்கிறேன், வரிசையாக பட்டியல் போடுறேன். அதாவது வந்து நாசர் பாய் சொன்னார், இப்படி கிறுக்குத்தனமான வாதங்களுக்கெல்லாம் நான் வந்து வரிக்கு வரி பதில் சொல்லுவேன் அப்படின்றாரு. உடனே லொஜிக் பேசுகிறாரு, வரிக்கு வரி அர்த்தம் வச்சு, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சு வரிக்கு வரி பதில் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் வரிக்கு வரி அர்த்தம் வச்சிங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சா நான் எழுத்துக்கு எழுத்து அர்த்தம் வைப்பேன். சரி வைக்க பாவோம். அழிப்புக்கு அர்த்தம் என்ன, பாக்கு அர்த்தம் என்ன, எவனா வைப்பா, நான் வைக்க முடியுமா? எழுத்துக்கு எழுத்து ஒரு பதில் சொல்லுவாராம். எப்படி பதில் சொல்லுவார்? அர்த்தம் வைப்பாராம். எழுத்துக்கு எழுத்து எப்படி அர்த்தம் வைப்பார்? கூறு கட்டு போய் உளறதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து என்னென்னா, இந்த இப்படி கையை இப்படின்றார், இந்த மாதிரிலாம் ஆகி போச்சு இவருக்கு அப்படின்னு சொன்னோமா, அதுக்கு சொல்கிறாரு, நான் பெஞ்சிலையும் அடிப்பேன், லேப்டாப்லையும் அடிப்பேன். பெஞ்சில் அடித்தா வேறு பெஞ்சு வாங்கிடலாம், இது ரேட்டு கம்மி. நான் லேப்டாப்லையும் அடிப்பேன், அதுலேயும் அடிப்பேன், இதில் அடிப்பேன்றாரு. பக்கத்தில் உள்ள ஆள் அடிச்சிடாங்க, கோவப்பட்டு உரட்டி விட்டுற போகிறாங்க. அப்புறம் வந்து டிக்கெட் காசு கூட மிஞ்ச அவங்களுக்கு. அடுத்து என்னென்னா, இந்த மாதிரி இறக்குமதி அப்படின்னமா, இறக்குமதி தான், நான் வந்து யூரோப் எக்ஸ்போர்ட்டு அப்படின்றாரு. இதுதான் லாஜிக், அவங்க பேசுகிற லாஜிக்கு. அதுக்கடுத்து என்னென்னா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு தலைவர்ன்றவர் பீடி குடிச்சிருக்காரு, சிகரெட் குடிச்சிருக்காரு, ஊரெஞ்ச உலகறிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆகா, இப்படி இந்த மாதிரி வந்துக்கிட்டு நம்ம அங்கே நின்று குடிச்சது, இங்கே நின்று குடிச்சது, எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்தாங்களோ, இப்போ கிளிப்பிங் போட்டு விட்டுருவாங்கன்னு அவர் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்காரு. அது இவர் பதில் சொல்றாரு, லொஜிக் பேசுறாராம். என்ன லொஜிக் பேசுறாரு? அவர் தான் சிரிக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் பீடி குடிச்சா என்ன, கஞ்சா குடிச்சா என்ன, அப்ப கஞ்சா குடிக்கிறான்னு சொல்ல வர்றீங்களா? இதுதான் இவர் லொஜிக் பேசுற விஷயம். அதோடு மட்டும் இல்லாம, எந்த அளவுக்கு ஒரு கொள்கை கெட்டு போய் வழிகட்டு போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அழகா தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அதாவது நாங்கள் தப்லீக் ஜமத்தை நாங்கள் வந்து தக்லீது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவர் தக்லீது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பேசினார்? அதாவது வந்து நாங்கள் புகாரி இமாம் சொல்லிட்டாரா, மறுபேச்சு பேசக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லீம் இமாம் சொல்லிட்டாரா, ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பச்சையாக நாங்கள் தக்லீது பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ்ன்னு ஏன் பேசுகிறீங்க? குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசுகிற அருகதையை நீங்கள் இணைந்து விட்டீர்கள். பேசுகிற பேச்சு எல்லாமே வந்து, அதாவது என்னென்னா, பிஜேபி எத்தனை பேர் திட்டுறாங்க பார்த்தீங்களா? கேள்வி, பிஜேபி எத்தனை பேர் திட்டுறாங்க? புகாரி மாமா யாராவது திட்டிருக்காங்களா? அதனால தான் நாங்கள் புகாரியை தக்லீது பண்ணுறோம் அப்படி தானே சொல்ல வர்றீங்க? அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? பிஜேபி சில பேர் தான் பின்பற்றுறாங்க, நாங்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் பின்பற்றியவர்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ தக்லீது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எத்தனை பேர் பின்பற்றாங்க, அப்போ அந்த கணக்கு வச்சு பார்ப்போமா? அப்போ எத்தனை பேரை திட்டினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை? திட்டினதை கணக்கு பண்ணாலும் பின்பற்றதை கணக்கு பண்ணாலும் ரெண்டுமே உங்களுக்கு எதிராக வருமே. தஜ்ஜாலை திட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இப்படி இப்படி கேள்வி கேட்டால் இது வந்து ஒரு மூளை உள்ளவர்கள் வைக்கிற வாதமா? நீங்களே பாருங்கள். இதில் என்னென்னா, குர்ஆன் ஹதீஸ்னு தௌஹீதுன்னு பேர் வேறு, அமைப்புக்கு பேர், குருடனுக்கு பேர் கண்ணாயிரமா, அந்த மாதிரி இருக்குது. குருட்டு பயலுக்கு கண்ணாயிரம்னு பேர் வச்ச மாதிரி தௌஹீதை அழித்து ஒழிக்கக்கூடியவர்களுக்கு தௌஹீதான். பேரை மாற்றிட்டு பேசாமல் போய் ஏதாவது மதுகப்பில் போய் சேர்ந்துருங்க பேசாமல், அது நல்லதாக தெரியுது. காரணம் என்னென்னா, புகாரி இமாமை ஃபாலோ பண்ண, புகாரி இமாமுக்கு தனி மதுகப்புலாம் கிடையாதுங்க. ஆனால் அபு ஹனீபா இமாம் இருக்கார், அவர் மதுகு பிடிச்சிருக்காரா இல்லையா, அதில் போய் சேர்த்து ஒழிக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சூனியம் தொடர்பாக நாம் பல்வேறு வாதங்களை எழுப்பியிருக்கிறோம், பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். அதில் எதிர்த்தரப்பில் உள்ளவங்க சொன்னாங்க, இவர்கள் ஒரே சூனியத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்கு தலைமையிலிருந்து சூனியத்தை தவிர வேறு எதையும் பேசக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க போல.
அப்படிதான் இவர்களுக்கு இன்சிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க என்பது போன்று சொன்னார்கள். ஆம், எங்களுக்கு சூனியத்தை பற்றி நீங்கள் கொள்கையற்றவர்கள் என்பதற்குரிய முதன்மையான ஆதாரமாக சூனியம் விஷயத்தில் உங்களுடைய முரண்பாடுகள் என்ன, உங்களுடைய தடுமாற்றம் அடைந்த கொள்கைகள் என்ன, எந்த அளவுக்குலாம் சூனிய விஷயத்தில் உளறி இருக்கிறீங்க, இதையெல்லாம் ஆதாரங்களோடு வீடியோ குளிப்பு ஆதாரங்களோடெல்லாம் பட்டியல் போட்டோம். அதை பற்றி வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏ அவங்க சூனியத்தை பற்றி பேசுவான், நீ வாய் திறந்துடாத, அடிச்சு கேட்டால் கூட சூனியத்தை பற்றி நீ அவனிடத்தில் வாய் கொடுத்து மாட்டிக்காத என்று அவர்களுக்கு சொன்னதை போன்ற ஒரு தோற்றம் தான் இங்கே ஏற்படுகிறது என்பதை சபையில் உள்ள நீங்கள்லாம் சிந்தித்து புரிந்து கொள்ளணும். அதே போல் சூனியம் தொடர்பாக நாம் என்ன கேள்வி எழுப்பியிருந்தோம், முதல் நாள் நேற்றைய விவாதத்தினுடைய முதல் நாளில் போகிற போக்கில் அவங்க சொல்லிவிட்டாங்க, நபீல் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பு 6 மாத காலம் நீடித்தது, செய்யாததை எல்லாம் செய்ததாக நினைக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மை நிலை ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட அந்த நிலை 6 மாத காலம் நீடித்தது என்கிற செய்தியை சொல்லி அது பலவீனமானது என்பதை போற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம், அது பலவீனமானது என்பதை நிரூபிங்க, அதற்குரிய ஆதாரத்தை எடுத்து போடுங்க என்று சொல்லி கேட்டோம். எந்த விதமான பதிலும் இல்லை, மௌனம்தான் பதிலாக இருக்கிறதே ஒழிய சூனியத்தை பற்றி வாய் திறக்க தயாராக இல்லை. அதே போல இந்த மோமினும் பி சிஹருங்கிற ஹதீஸையும் நாம் சொன்னோம். நபீல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, லா எது குளுல் ஜன்னத்தை மோமினும் பி சிஹர், எப்படி பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், சூனியத்தை உண்மை என்று நம்புபவனும் சோனத்திற்குள் நுழைய மாட்டான். சூனியம் என்கிற ஒரு ஏமாற்றுவித்தை இருக்குது, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அதற்கு சக்தி இருக்கு என்று நம்பினால், அதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால், அதனால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் அவன் சுவனத்தில் நுழைய முடியாது என்று நபீல் நாயம் சல்லா அலி சொல்லம் அவங்க சொல்லியிருக்கிற ஆதாரபூர்வமான அகமதில் இடம்பெற்ற செய்தி நாம் சொன்னோம். அதுக்கும் போகிற போக்கில் பதில் என்ன, அதெல்லாம் பலவீனத்தினுடைய பட்டியலில் சேரக்கூடிய ஹசனும்பி வஜிஹிங்கிற தரத்தில் உள்ள செய்தி திடீர்னு அதுக்கும் புரண்டு போடுறது, அதுலேருந்து மாற்றி பேசுறது, அது பலவீனத்துடைய பட்டியலில் போய் சேரக்கூடிய ஹசனுல்லி கைரிங்கிற என்ன வார்த்தை வருது, அதுதான் சைனா திடீர்னு யூரோப்புக்கு போவார், திடீர்னு இலங்கைக்கு வர்ற மாதிரி ஹசனும்பி வஜிஹி ஹசனும்பி கைரிஹி இப்படியான முரண்பாடான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அது எந்த அடிப்படையில், சூனியத்தை நம்பக்கூடியவன், சூனியத்திற்கு சக்தி உண்டு என்று சொல்லக்கூடியவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான் என்று நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, நீங்க அதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, அது ரசூல்லா வந்து சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, அதனால தான் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு 6 மாத காலம் பிரம்மை நிலை நீடித்தது என்று நம்புறீங்களா இல்லையா, அப்போ சூனியத்துக்கு சக்தி உண்டு நினச்சிட்டீங்களே, அது அதுக்கு சக்தி இருப்பதாக நம்பி விட்டீர்களே, ரசூலுல்லா எதற்கு சக்தி இருக்கு என்று நம்பினால் சூனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்களோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்றீங்களே, அதுக்கு விளக்கம் என்ன, அதை நீங்கள் எந்த வகையில் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க, அது எந்த அடிப்படையில் ஹசனுல் வஜிஹி, அது எந்த அடிப்படையில் ஹசனுல் கைரிஹி, அதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் சபீல் மோமினுங்கிற அந்த வசனத்தை சொல்லி, இதுதான் சபீல் மோமினில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சபீல் மூமின் பின்பற்றணுமா கேட்டா சொல்லிக்கிறாங்க, நாங்க நபி தொழுகளை பின்பற்றணும்னு சொல்றோமா, ஓப்பனா இருந்தா தானே சொல்லுவோம் கேட்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் சொல்லிக் கொள்கிறார்கள் சபீல் மூமின் பின்பற்றணும், அதுல நபி தொழுகள் இருக்கிறாங்க, அதுல வந்து தாபீன்கள் இருக்கிறாங்க, தப தாபீன்கள் இருக்கிறாங்க, அப்ப என்ன அர்த்தம், நபி தொழுகளை பின்பற்ற வேண்டும் என்பது அதனை தாரு தொகையினுடைய கொள்கை, தாபீன்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் தப தாபீன்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் அதனை தாரு தொகையினுடைய ஒரு கொள்கை, பட்டவர்த்தனமா வெளிச்சமா வெளிச்சமாகுது. ஆனா மக்களுக்கு மத்தியில் இவங்களுடைய தோற்றம் என்ன, நாங்கள் தௌஹீதை சொல்றோம், நாங்கள் வந்து தெளிவான சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றோம், இந்த இரட்டை வேடத்தையும் இந்த சபையில மக்கள் செஞ்சு பார்க்கணும் போது அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, மாக்கான அலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐய கூனலஹுமுல் கையரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் கிடையாது என்கிற வசனத்தை அவங்களுக்கு மறுப்பா நம்ம சொன்னோம்ல, இதுல சஹாபாக்கள் அடக்கமா இல்லையா, எந்த மூமினான ஆணுக்கும் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இதில் நபித்துலர்களும் உள்ளடக்கம் தானே, அவர்களும் அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால், ரசூல் ஒன்றை தீர்மானித்து விட்டால் சுய கருத்தை தெரிவிப்பதற்குரிய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடிய உரிமை சஹாபாக்களுக்கும் கிடையாது. அதை தெல்ல தெளிவாக இந்த வசனம் சொல்லும் போது அவங்களுக்கு மாத்திரம் அந்த ரைட்ஸ் இருக்குது, அவர்களுக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் உண்டு என்பது போன்ற ஒரு பதில் அளிக்கிறார்களே, இதிலேயே உங்களுடைய முரண்பாடுகளை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சபீல் மோமினின் மோமின்களுடைய பாதைனா என்ன அர்த்தம், மோமின்களுடைய பாதை எதுவென்பதை தெல்ல தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அதை நம்ம ஆரம்பத்திலேயே நம்முடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு.
இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மூமின்களுடைய பாதை, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை. அவர்களாக ஒரு வழியை உருவாக்கி அவர்களாக ஒரு பாதையை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எந்த மூமினுக்கும் கொடுக்கல. அல்லாஹ் ரசூல் எந்த பாதையில போகணும்னு உனக்கு சொல்லி தந்தாங்களோ அதுதான் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை. அந்த பாதையில் தான் சஹாபாக்கள் உட்பட அத்துணை மூமின்களும் பயணிக்கணும். இதுக்கு மாத்தமா நீங்களா உன்னை உருவாக்குறீங்க? இதற்கெல்லாம் நீங்கள் தெல்ல தெளிவாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து லொஜிக் பேசுறதுல எப்படி கூறுகட்ட லொஜிக்னு பாருங்க. அதாவது எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுக்கும் சுய அபிப்பிராயம் கொள்ள அதிகாரம் இல்லைன்னு நல்லா சொல்றானா? இது ஒரு ஆளை தான் குறிக்கும், ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து செய்யறது தப்பு இல்லை. இப்படியா விளக்கம் எடுப்பாங்க? இப்படி யாராவது ஒரு விவரம் உள்ள அறிவாளி இப்படியா விளக்கம் எடுப்பாரா? இப்படி இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களில் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், ஒரு ஆள் பண்ணக்கூடாது கூட்டமாக போய் செய்யலாம் போல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி விளக்கம் சொல்கிறது தான் இப்படி, இதுதான் வந்து லொஜிக்கா இதெல்லாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனவனையும் ஒட்டு மொத்தமாக எல்லா சகாபாக்களும் பெருவாரியாக வந்து அவங்க உயிரோடு இருக்கிறதா நினச்சாங்களே, ஒரே ஒரு அபூபக்கர் என்ற அந்த ஒரு மூமின் தானே எதிர்த்தார் அதை? அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? ஒட்டு மொத்தமாக சகாபாக்களில் பெருவாரியான கூட்டம் நம்பினச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகலை. அப்போ நீங்கள் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? அதாவது வந்து இது எட்டு மொத்தமாக எல்லோரும் வழிகட்டின்னு பக்கம் போயிட்டா எல்லாம் அப்படியே தொலைஞ்சு நாசமாக போகட்டும், எவனா ஒருத்தவன் நல்லது குரான் ஹதீஸ் சொன்னான்னா அதை ஃபாலோ பண்ணாத, இதுதான் உங்கள் விளக்கமா? என்ன சொல்ல வர்றீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழித்து நாசப்படுத்தி ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்துவிட்டு பேரு கேட்டால் தவியுது, நாங்கள் தவியுதை தூக்கி நிப்பாட்ட வந்துட்டோம், தூக்கி நிறுத்த அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மாபாத். அவர்கள் சொன்ன சில கேள்விகளுக்கு பிரதான விவாதம் நடக்குது, அதனால் பின்னுக்கையிலேயே முன்னுக்குவார். அதாவது கடைசியாக சொன்னதுலேருந்து முன்னுக்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போகிற கேட்டுக்கிட்டிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் இது கேட்டு விலகிட்டால் திருப்பி அது வராது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ரசூலுல்லா மௌத்தா போனதை சொன்னாங்க, மற்றவங்களெலாம் ரசூலுல்லா மௌத்தா போனதை நம்ப இல்லைன்னு சொல்லி சொன்னார். சரி, அது உண்மையாக பொய்யான்னு ஒரு பக்கம் இங்கிறதுக்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க குர்ஆன்லேருந்து வசனத்தை காட்டிய பின்னால் இன்னக்க மையத்துன்னு இன்னகும் மையத்துண்டு காட்டுறது முன்னால் அவ்வளோ பேரை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? அவ்வளோ பேரை ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் சபீலுல் முஃமினீன். அவ்வளோ பேரை ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ காட்டினதுக்கு அப்புறம் ஏற்றுக்கிடாமல் ஈக்கிறீங்களே, இது சபீலுல் முஜ்ரிமீன். விளங்குதா? இதை முதலாவது விளங்கினுங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ்னு சொன்னதோடு அவ்வளோ பேரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆ, அடக்க மாட்டோம் அவர் இன்னும் உசுரோடைக்கிறான்னு யாராவது சொன்னாங்களா? ஆரம்பத்தில் நிலை தடுமாறினாங்க. ஆனால் அபூபக்கர் அலி அல்லாஹ்னு அவங்க அதை விளக்கப்படுத்தி காட்டினதோடு உடனே என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அந்த செய்தியும் புகாரி தான் அங்கே எழுதிக்கிறாரு. அபூபக்கர் அலி அல்லாஹ்னு சொன்ன அந்த செய்தியும் புகாரி தான் எழுதுகிறாரு. நாங்கள் புகாரி சொன்னதை சொன்னால் புகாரியை கண்முடிவிப்பதுமா? அவ்வளோ சொல்லிட்டா அது ஹதீஸாம். எப்படி இது வேடிக்கை? நாங்கள் புகாரி சொன்னதை சொன்னால் தக்லி தான். அவ்வளோ அந்த இதை அபூபக்கர் அலி அல்லாஹ்னு உங்கள் கண்முடிவின் ரசூலுல்லாஹ் வந்து மௌத்தா போனாங்கன்னு சொன்னதை உங்ககிட்ட அவன் சொன்னாங்க, நேராக வந்து உங்ககிட்ட அவன் சொன்னான் தா மூமினுன் பி சிஹ்ரின்றார். எது சிகரை நம்புறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்ட்டு கிதாபை சொல்லையில், அகமதுல கிதாபில் தான் வருது. அகமது இமாம் உங்ககிட்டயே வந்து நேராக சொன்னாங்க, ஏ இல்லாடி ரசூல்லாவை நேராக சொன்னாங்க. மூணு அறிவிப்பாளரை போட்டாங்க, அந்த மூணு அறிவிப்பாளரே அகமது இமாம் சரியாண்டு பார்த்து எழுதினாங்க. இதைத்தான் நாம் சொல்கிறோம். வந்து அதை பார்த்ததை பின்னால் வந்தவங்க சரி பார்த்தாங்க, நீங்களும் சரி பார்த்தீங்க. அப்போ நீங்கள் அகமது இமாமில் இந்த ஹதீஸை எடுத்து சொல்லுவீங்க, அதே அகமது இமாம் இன்னொரு ஹதீஸை எடுத்து சொல்கிறாங்க, என்னது ரசூலுல்லாவுக்கு சூரியம் செய்யப்பட்டு சொல்லி போட்டு அதை ஏற்க மாட்டேங்கிறீங்கன்னா மனோவிக்க தானங்க இது. ஒன்றில் அகமது இமாமை ஏற்றுக்கிட்றீங்க, உங்களுக்கு சரியாக வரக்கலை, சரியாக வர இல்லைன்னா ஏற்றுக்கல மாட்டேங்கிறீங்கன்னா அவர் என்னது வந்து அதை மனோவிச்சை தானையிலேயே வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன கேட்டார்? மூமினான ஆணும் பெண்ணும் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு வேறு யாருக்கும் இடம் கிடையாது என்று சொல்லி போட்டு, இதில் சஹாபாக்கள் அடக்கம் இல்லையா, இமாம்கள் அடக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டார். பிஜே அடக்கம் இல்லையா,
நீங்க அடக்கம் இல்லையா? நான் கேக்குறேன், நீங்கள அடக்கம், பிஜே அடக்கம், நாங்கள அடக்கம், சஹாபாக்கள் அடக்கம், இமாம்கள் அடக்கம், எல்லாரும் அடங்கி போய் தனியே போவாம சபீலுல் முஃமினீன்ல போகணும். விளங்குதா உங்களுக்கு? சபீலுல் முஃமினீன்ல எல்லாரும் அடங்கி போகணும், தனியே போனா தஜ்ஜாலுன் கசாபுன். நேற்று சொல்லிட்டேன் அந்த ஹதீஸ், தனியே போனா தஜ்ஜாலுன் கசாபுன். அதுல என்ன சொல்லுது? வயத்தபி வைர சபீலுல் முஃமினீன். வயத்தபினா என்ன? இத்திபாவுனா என்ன? மூமின்களுடைய வழிக்கு மாத்தமாக வேறொன்றை பின்பற்றினான். அப்ப பின்பற்ற கூடாதா? வஹிதான எத்தபியூன் சொல்லுதுங்க. எத்தபியூன் சொன்னா அதை பின்பற்ற அர்த்தம் தானே? அதை நீங்க என்ன வந்து அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. அடுத்தது என்ன? வஹியை பாதுகாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மனிதர்களை தேர்ந்தெடுத்தாங்க. விளங்குதா? இந்த தான் பாயிண்ட் இருக்குது. இப்ப குர்ஆன் என்ற வஹியை பாதுகாக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சஹாபாக்களுடைய மஷூரா, இவர் தான் எழுதுவோன்னு சொல்லி போட்டு. விளங்குதா? இவர் குர்ஆனை எழுதிட்டு வாராரு. ஒரு குர்ஆன் வசனம் அவர் போட்ட சருத்து ரெண்டு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் எழுதுறது. இதைத்தான் மஷூரா முடிவாகியது சஹாபாக்கள்கிட்ட. அப்போ என்ன ஒரு வசனம்? மினல் மூமினின் ரிஜாலுல் சதக்கு பாஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹபஹு வமின்ஹும் மன் யந்தலிர் வமா பதலு தப்தீலா. மூமின்கள்ல சில ஆடவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். அதை எதிர்பார்த்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள், அதை செய்து முடித்தவர்களும் இருக்கிறார்கள். நோக்கத்தில் மாத்தம் இல்லை, உசுறு கொடுக்கணும்ன்ற நீயத்திலே இருக்கிறாங்க. இந்த வசனம் ஒரே ஒரு மனிதரிடத்தில் தான் இருக்கிறது, ஹுசைமத்துல் அன்சாரி ரலியல்லாஹுவிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது. யார் கேட்கிறது? ஹுசைமத்துல் அன்சாரி. அப்ப ஒரு சாட்சி தான் இது. இப்ப என்னடா செய்யறது, எழுதுறதா இல்லையான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஹுசைமத்துல் அன்சாரிக்கு நடந்த ஒரு சம்பவம் அங்க பெரிய ஒரு முன்னறிப்பாக இருக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு குதிரை ஸ்பீடா ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த மனிதர் ஓடுறத பாக்குறாங்க. இந்த குதிரையை எனக்கு விப்பியான்னு கேக்குறாங்க. அவர் சொன்னார், விக்கிறேன்டாரு. இதையும் புகாரி இமாம் தான் எழுதிக்கிறாங்க. விளங்குதா? வந்து இதையும் புகாரி இமாம் தான் எழுதிக்கிறாங்க. வழிகடலான உங்களுடைய பார்வையிலே வழிகடலான அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னு நம்மளை சொல்றாங்க. புகாரி இமாம் வழிகாடல்னு டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் இமாம் வழிகாலர்னு டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேர் வழின்னு டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அகமது இமாம் வழிகாலர்னு டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்களுக்கு இருக்கு, அந்த இமாம் இருக்கு, இந்த இமாம் டிக்ளேர் பண்ணுங்களேங்க. விளங்குதா? அப்போ இந்த ஹுசைபத்துல் இந்த சஹாபிட்ட ரசூல்லா விப்பியலாம், நான் விக்கிறேன்ட்டாரு. ரசூல்லா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போய் இது காசை எடுக்கிறேன், நீ எனக்கு பின்னால வேகமாவான்னு. ரசூல்லா வேகமாக போறாங்க. அப்போ வேகமா போனா இவர் கொஞ்சம் மெதுவா போறாரு. பின்னுங்க சில சகாபாக்கள் பாராக்குறாங்க, அந்த குதிரையை ஸ்ட்ராங்க கண்டு நமக்கு இதை விலகி தாரியான்னு கேட்குறாங்க. இவர் வியாபாரம் முடிஞ்சதுன்னு சொல்ல இல்லை, எவ்வளவு தரீங்கன்னு கேட்குறாரு. ரசூல்லா கேட்ட விலையோட கூட விலை கேட்குறாங்க. இப்போ இவருக்கு என்ன நடந்துட்டு, அடே கூட லாபம் கிடைக்குமே அப்படின்னு மனசில் யோசனை வந்துட்டு ரசூல்லா கிட்ட கிட்ட போறாரு. ஓடி போய் பிடிச்சி சொல்றாரு, ரசூல்லா நீங்க இப்போ வந்து இதை சல்லி தந்து வாங்கணும் வந்து. நீங்க சல்லித்தாங்க ரசூல்லா சொன்னாங்க, நான் வீட்டில் போய் தானே சல்லித்தாரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இப்போ சல்லித்தாங்க. அடே நான் நீ எனக்கு வித்துட்டாப்பா. அவர் சொல்வார், நான் விற்க இல்லைன்னு சொல்றாரு. ரசூல்லா சொன்னாங்க, இல்லை வித்துட்டேன், நீ வித்துட்டா எனக்கு, நான் வாங்கிட்டேன், இதை சல்லித்தாரது மட்டும்தான் இப்போ சொன்னது. அப்போ அவர் சொன்னார், ஒரு சாத்தியத்தை கொண்டு வாங்கன்னு. உண்மையிலேயே அந்த பிஸ்னஸ் நடக்கச்சல சாத்தியமே இல்லை. ஹுசைமத்துல் அன்சாரி வாராரு, வந்து சொல்றாரு, நான் சாத்தி, நீங்கள் ரெண்டு பேரும் கழிச்சதுக்குண்டாரு. சுபஹானல்லா, ரசூலுல்லா அதோட இவர் கொடுத்துட்டு போயிட்டார். ரசூலுல்லா கேட்டாங்க ஹுசைமாட்ட, ஹுசைமா நீ தான் அந்த சபையில் ஈக்க இல்லையே, எப்படியப்பா நீ சாட்சி சொல்லுவா? பித்தஸ்தீக்கிக்க யா ரசூலுல்லா, உங்களுடைய உண்மைத்தன்மையை வைத்து நான் சாட்சியம் சொன்னேன் யா ரசூலுல்லா. சுபஹானல்லா, சஹாபாக்கள்னா இப்படி தாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, இதுக்கு பிறகு ஹுசைமாவுடைய சாட்சி ரெண்டு சாட்சியத்துக்கு ஈக்குவல் தாங்க வந்து. உடனே சைத் இப்னு ஸாபித்துக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட போது உடனே இந்த குர்ஆன் வசனத்தை எழுதினாங்க. விளங்குதா? வஹியை கொண்டு நேரா நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் போட இல்லைங்க, அந்த மனிதர்களை தொகுத்து. அதே மாதிரி ஹதீஸை தொகுக்கிறதுக்கு அந்த வஹியை சில மனிதர்களை கொண்டு போட்டான். சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் எழுத இல்லை.
அந்த மனிதரில் ஒருவர் புகாரில் வைங்களேன், அவர் என்ன சட்டம் போட்டார், இந்த ஹதீஸ் எனக்கு சொல்றவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், புத்தி சாதுரியம் மிக்கவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், எந்த விதமான மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட எந்த செயலையும் செய்திருக்க கூடாது, பகிரங்கமான ஒரு பாவத்தை பகிரங்கமாக செய்திருக்க கூடாது, நீதி நேர்மையில புகழப்பட்டவராக இருக்கணும், ஞாபக மறதி வேறு ஏதாவது கோளாறுகள் அவருக்கு இருக்கக்கூடாது, இவருடைய ஆசிரியரும் இவருடைய மாணவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்து ஒன்றாக படித்திருக்க வேண்டும். இந்த இவ்வளவு ரிசல்ட்ஸும் கிடைச்சாதான் இந்த ஹதீஸை நான் எழுத வேண்டாங்க. எப்படி பயந்தாங்க இப்படி பயந்து அந்த ஷர்த்து போட்டு அந்த ஹதீஸை எழுதினாங்க. சிஹர் ஹதீஸையும் அப்படி தான் எழுதினாங்க, மலக்கு அடிக்கத்தையும் அப்படி தான் எழுதினாங்க, பால்குடி ஹதீஸையும். அதனால் அவ்வளவு ஷர்த்து போட்டு வைக்கிறதுக்கு அந்த மனிதருக்கு இல்ஹாமை கொடுத்தது யார்? செய்துவிடு சாபித்துக்கு இல்ஹாமை கொடுத்தது யார்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்தான். ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்களை ஏற்கனவே புகழ்ந்து சொல்லி விட்டார்கள், நல்லரல்லாஹு இம்ரான் சமய மின்னா மகாலதன் ஃபபல்லஹு கமா சமய ஃபரப்ப முவல்லைன் அவாமின் சமய. அல்லாஹ் சில மனிதர்களுடைய முகங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவானாக. எங்களிடத்திலே இருந்து வரக்கூடிய செய்தியை கேட்டு அதை அப்படியே எத்தி வைக்கிறார், புகாரிக்கு எத்தி வைக்கிறார். எப்படி கேட்டால் அப்படி அறிவிக்கிறார். அதனால தான் ஒரே ஹதீஸ 7-8 அறிவிப்பாளர்களை கொண்டு வருவாங்க. என்னத்துக்கு? பயம், ஒன்று கூட விடுபட்டக்கூடாது, பயம். அந்த புகாரி வழிகாடா, அந்த முஸ்லீம் வழிகாடா, இதுக்கு போகிறதெல்லாம் நாம போகணுமா? அது தக்லீ தான். அது என்ன பேரா? தக்லீ தான். எது தக்லீதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டுக்கிடுவீங்க சகோதரர்களே. ஆனால் இது இந்த 20 பேர் 40 பேர் பேசவில்லை, முழு ஐரோப்பாவும் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ், முழு மத்திய கிழக்கும் பார்க்க வேண்டும், முழு மக்களும் பார்க்க வேண்டும். இந்த வாதம் மட்டும் அரபியிலே இன்ஷா அல்லாஹ் நடந்திருந்தால் முழு அரபுலகமும் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஹதீஸ்களை மறுப்போருக்கு என்ன தண்டனை என்பதை அரபுலகம் தீர்மானிக்க வேண்டும். தூக்கி போட்டு கழுத்தை வெட்டி போடுவான், என்ன செஞ்சிருவான், வந்து கழுத்தை வெட்டி போடுவான். சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு ஆபத்தான ஒரு வாதத்துக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். தஜ்ஜால்கள், மூதாதையர்களும் நீங்களும் கேள்விப்படாத விஷயங்களை சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள், ஓப்பனா சொல்லு புகாரி வழிகாடருண்டு, ஓப்பனா சொல்லு சிஹர் அலின் அகமது வழிகாடருண்டு, அதை தஹக்கீக் பண்ண நாசிருதீன் அல்பானி வழிகாடர், பின் பாஸ் வழிகாடர், இப்னு உஸைமின் வழிகாடர், இன்றைக்கு சொல்ற ஷேக் ஹஸ்ஸான் வழிகாடர் சொல்லு, ஷேக் அர்னாவுத் வழிகாடர் சொல்லு, இன்றைக்கு பேசுற அபு இசாக் அல் ஹுவைரி வழிகாடர் சொல்லு, நபீல் இவலி வழிகாடர், முகமது அரீபி வழிகாடர், எத்தனை இமாம்கள்ட எத்தனை முஹதீஸ்கள்ட பேர்கள் அந்த சபீலுல் முஃமினீன்ல சொல்லலாம் தெரியுமா? கிட்டத்தட்ட நானே 20,000 பேரை சேர்த்துட்டு வருவேன். உன்னோட விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு 10 பேரை கொண்டு வா பாப்போம். கேட்டா வஹியா வமா கான லி மூமினி வலாலி, நீங்க 10 பேரை தான் மூமினோ, நீங்க 10 பேரை தான் மூமினோ, அந்த 10 கோடி பேரை மூமின்கள்ல இல்லையோ? அது கேட்டால் அது சிறுபான்மை பெரும்பான்மையா? இதாஜா நசுருல்லாஹி வல்ஃபத்து ஃபராய்தன்னாஸ் எதுகுலுன ஃபீதில்லாஹி ஹவாஜா, விளக்குதா? வந்து அல்லாஹ்வுடைய தீன்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், அப்ப பெரும்பான்மை தானே, அது கூட்டம் கூட்டமாக வந்தா கேட்டால் சிறுபான்மை பெரும்பான்மையா? எங்க எந்த வசனத்தை போடுறேன்னே உஸ்தாத் படிச்சு கொடுக்க இல்லை.